வணக்கம். ஹேர்பின் பென்ஸ் நான் பார்க்கும் அனைவருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நிறைய ட்ராவல் சேனல்ஸ் இருக்குங்க. நிறைய ட்ராவல் சேனல்ஸ் நிறைய இடங்களை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வெளிநாட்டை காமிக்கிறப்ப மாத்திரம் அவ்வளவு அழகாக இருக்குங்க. அதே நம்ம இந்தியாவை காட்டுறப்போ சேறு சகதி, ரோட்டுக்கு நடுவில் மாடு, நாய்கள் சூழ எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இதை பார்க்குறப்போ நமக்கு அவ்வளவு கோபம் வருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஃபோட்டோகிராஃப்ஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த ட்ராவல் சேனல்ஸ் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை பண்ணியிருப்பேன். ஃபாரின் கண்ட்ரிஸாக அழகாக காமிச்சிருப்பேன், நம்ம ஊரை அசிங்கமாக காமிச்சிருப்பேன். இதை நான் கோபத்தில் பண்ணேன், ஒரு வழியில் பண்ணேன். இந்த வழியின் கருத்தும் நமக்குள்ள ஒத்து போகும் நான் நம்புறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்றேன். சமூகத்தில் எத்தனையோ வழி இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொருட் போஸ்டர்ஸ். நான் இந்த டிராவல் சேனல்ஸ் எல்லாம் இந்தியாவை அசிங்கமாக காட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது அவங்க தப்பே இல்லைங்க. ஊர் ஊராக கேமரா எடுத்துகிட்டு போனால் நமக்கும் அந்த மாதிரி தான் பதிவாகும். சரி, நம்ம சுவரொட்டிக்கு வருவோம். சுவரொட்டின் தமிழில் அர்த்தம் கண்ட ஒரு பொருள் சுவரில் மட்டும் இல்லாமல் ட்ரெயின், பஸ்ஸு, பஸ் ஸ்டாண்டு, லேம்ப் போஸ்ட்டு, தெருப்பலகை, ஏன் வழிப்பலகையை கூட விட்டு வைக்கலைங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கு. இந்த போஸ்டரை யார் அடிக்கிறாங்க? ஒரு புதுப்படம், ஒரு பொதுக்கூட்டம், ஒரு கல்யாணம், பிறந்த நாள், காதுகுத்து, மணி விழா, இறந்த நாள், நினைவு நாள், இதுக்கு எல்லாத்துக்கும் போஸ்டர் தேவைங்க. எஜுகேஷன் சென்டர்ஸும் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டுறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரி, எதுக்காக சுவரொட்டி ஒட்டுறாங்க? ஒரு விளம்பரம். அவங்களிடம் இருக்கும் தகவலை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் ஒப்ஜெக்டிவ். ஆனால் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் அவங்க விளம்பரம் அதில் இருக்கும் தகவலை ஒவ்வொரு உள்ளங்கையிலும் கொண்டு செல்ல முடியும். இதை நீங்கள் நம்புறீங்களா? இதை நீங்கள் நம்புறீங்கன்னா சுவரொட்டி தேவையா? இந்த வருஷம் ஏப்ரலில் நான் பூட்டான் போயிருந்தேன். நான் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலெக்ஷன் டைம். என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் சிட்டி ஃபுல்லாக நான் எங்கேயும் பார்க்கல. விசாரித்தப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடியும் ஒரு பெரிய பலகை இருக்குமா, அந்த பலகை மேலே தான் அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டணுமா. அதே மாதிரி ஒரு சினிமா போஸ்டர்ஸ் கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா சினிமா ப்ரிமைஸ் தவிர வேறு எங்கேயும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பின்னாடி ஒரு வார்னிங் பார்த்தீங்களா, இங்கே போஸ்டர் ஒட்டக்கூடாதுங்க, நம்ம ஊரில் அது மேலேயே ஒட்டுவாங்க. எதுக்காங்க நம்ம பூட்டான்லாம் போயிட்டு? நம்ம இந்தியாவிலேயே மேகாலயாங்கிற ஒரு ஸ்டேட்டில் மௌலிங் நான் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கு. ஏஷியாஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் வில்லேஜ்னு பேர் வாங்கியிருக்கு, நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய வில்லேஜஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவும் மாறும்னு உங்கள் நம்பிக்கையின் மேல் என் நம்பிக்கை. சுவரொட்டி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வும் வளமும் செழிப்படைய நன்றி.